வணக்கம், சிக்னல் ஜென்ரேட்டர். இது உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பை பண்ணலாமா செல் பண்ணலாமா, டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்ன அப்படின்னு உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணி தரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி 17th மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்கு, 9:00 ஓப்பன் ஆகிட்டு மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நேச்சுரல் கேஸில் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறோம். ஸோ நம்ம இது ரிலேட்டடாக நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், 1 மினிட், 5 மினிட் எல்லா வீடியோஸும் அப்லோட் பண்ணியிருக்கோம். 1 மினிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 0.50லேருந்து 1 பாயிண்ட் வரைக்கும் உங்களால் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். அதே 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் மினிமமாக வந்து 1 பாயிண்ட்டு, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2-3 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது நேச்சுரல் கேஸில் ப்ரீவியஸ் டே ஃபிப்ரவரி 16th வந்து இது எப்படி ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நேச்சுரல் கேஸ் ஓப்பனிங்லே கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் கேண்டிலில் பார்த்தீங்கன்னா பைக்கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு 22:60. பட் பைக்கால் ஜென்ரேட் ஆன 22:60 பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 223 வரைக்கும் தான் ரைஸ் ஆச்சு, அதுக்கு மேலே போகல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 222.20, அதாவது ஒரு 40 பைசையில் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெண்டு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு, செல்காலாக வந்து மாறிடுச்சு. செல்காலாக மாறினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் 221.10 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டவுனில் வந்து இறங்கியிருக்கு. ஸோ இதில் ஈஸியாக நம்மளால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டார்கெட் வந்து 0.50 சொன்னோம், செகண்ட் டார்கெட் வந்து இது வந்து 1 பாயிண்ட், ஓகேங்களா. ஸோ இது நம்மளால் ஈஸியாக ஃபஸ்ட் டார்கெட்ஸ் வந்து எடுக்க முடியும். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 12:00 கிட்டக்க பைக் கால் வந்திருக்கு 222.30, அது 223.80 ரீச் ஆகிருக்கு. ஸோ இதிலேயே நம்மளால் டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கடுத்த கால் பார்த்தீங்க அப்படின்னா செல் கால் வந்திருக்கு, செல் கால் வந்து 250 வந்திருக்கு ஆஃப்டர்நூனில் 223.80. ஸோ செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து 222.80 வரைக்கும் டவுன் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கால்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி மாற்றி ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். பை பண்ணலாம் அப்படின்னா க்ரீன் கலரில் வரும், செல் பண்ணலாம் அப்படின்னா ரெட் கலரில் வரும். அதே மாதிரி ஒரு ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இப்போ பையிங் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த கலர்லேயே தான் வந்து மெயின்டைன் பண்ணும், உங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் அந்த கலரில் தான் வந்திருக்கும். எப்போ நெக்ஸ்ட் ட்ரெண்ட், இப்போ பையிங் ட்ரெண்ட்லேருந்து எப்போ செல்லிங் ட்ரெண்டாக மாறுதோ அது வரைக்கும் அந்த ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகும். செல்லிங் ட்ரெண்ட் மாறினதுக்கப்புறம் அந்த கலருக்கு மாறிடும், ரெட் கலருக்கு மாறிடும். ஸோ உங்களால் பார்த்தோன்னா வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பையிங் ட்ரெண்டா இல்லை செல்லிங் ட்ரெண்டா, என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எங்கே வாங்கலாம், அந்த மாதிரி முதற்கொண்டு உங்களால் ஒரு சின்ன அனலைஸ்மெண்ட்டுக்கு உங்களால் வர முடியும், ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மினிட்டுங்கையில் நம்ம வந்து ஃபஸ்ட் டார்கெட் எய்ம் பண்ணுங்கள் இல்லை செகண்ட் டார்கெட் எய்ம் பண்ணுங்கள், 0.50 to 1 பாயிண்ட் எய்ம் பண்ணுங்கள் அப்படின்றோம். பட் ஆனால் அதே இப்போ மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு மினிமமாக 1 பாயிண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 222.40 செல் கால் வந்திருக்கு, 9:00 அப்புறமா செல் கால் வந்து பார்த்தீங்கன்னா 220 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக 3 பாயிண்ட்ஸ் வரைக்கும், 2.5 வரைக்கும் கிடச்சிருக்கும். இதில் நம்மளால் 2 பாயிண்ட் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்கன்னா பை கால், பட் ஆனால் அது ப்ரீவியஸ் டேயே வந்துருச்சு. ஸோ அதுவும் நேற்று ஃபுல் டே பையிங் ட்ரெண்டில் இருந்துட்டு ஒரு 9:00 அப்புறம் தான் செல்லிங் ட்ரெண்டாகவே வந்து சேஞ்ச் ஆச்சு. இந்த 5 மினிட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து கம்மியாயிரும், பட் ஆனால் 1 மினிட்டில் உங்களுக்கு என்ட்ரிஸ் வந்து நிறையாவே வந்து கிடைக்கும். 5 மினிட் பேஸ் பண்ணியும் 1 மினிட்டில் வந்து நம்மளால் ட்ரேடிங்ஸ் வந்து பண்ண முடியும். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான ஓன் லைவ் மார்க்கெட் கால்ஸை ஜென்ரேட் பண்ணிக்கிறதுக்கு இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நீங்கள் டெய்லி சும்மா ஓப்பன் பண்ணிங்கனாலே போதும், உங்களுக்கு இப்போ ட்ரெண்டு மாறிலாம் இந்த சிக்னல் ஜென்ரேட்டர் உங்களுக்கு சொல்லிடும் இப்போ வாங்கணுமா விற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து ட்ரேடிங்ஸ் வந்து பண்ணிக்கலாம். தேங்க்யூ.